என் பொண்டாட்டி நினைக்கிற மாதிரிதான் உன் பொண்டாட்டி நினைக்கிறா போல இருக்கு. தான் குழந்தைக்குதான் பால் கொடுப்பேன், என் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு போயிருக்கா, உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்திருக்கா, மாத்தி பால் கொடுத்தா குறைஞ்சா போடுவாங்க. தேவையில்லாத சென்டிமெண்ட்பா. வேண்டா, குழந்தை என்ன சீரட்டா மாத்திக்கிறதுக்கு கோவிச்சுக்காதரா. இந்த பால் பிரச்சனையால எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுமான் பயமா இருக்கு. சரி, அதை விடு. உன் பையனுக்கு ஜாதகம் குறிச்சியா? ஜாதகம் வேற குறிக்கணுமா? அதான் பார்த்தாலே தெரியுத, பக்கத்து வீட்ல இருந்து சனி பாத்துக்கிட்டு இருக்கான்னு. டேய், இதை பாடுறா, சாந்திக்கு இது சுத்தமா பிடிக்கல, அதனால ஏன் குழந்தை இன்னைக்கு ராத்திரி குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. சரி, கொடுத்துறேன். அது ஆனா காலைல திருப்பி கொடுத்துடணும். இனி மரியாதை. சரி சரி, ஒண்ணு செய்வோம். ராத்திரி அவங்கவுங்க குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட இருக்கட்டும், விடுஞ்ச உடனே இடத்த மாத்திருவோம். சாந்தி, கொண்டு வா. முதல்ல போய் லைட் ஆஃப் பண்ண போ. சரி. லைட் ஆஃப் ஆகி போச்சு, சீக்கிரம் அவன் குழந்தைய கொடு. இதை கொடுத்துட்டு நம்ம குழந்தைய தூக்கிட்டு வந்துரு. குடு 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 குடு, சீக்கிரம் குடு குடு குடு. இந்த அவன் பையன். இன்ட்ரோடியூஸ் பண்ற நேரமாடா இது. நடுராத்திரி பிள்ளைக்கு பேயாலே விடுறா. சாத்தி, இந்த போங்க. ஐயோ, ஹெல்ரா, காலங்காத்தால எங்க போயிட்டு வர? வாக்கிங் வாக்கிங் போனதா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வாக்கிங் போனா நல்லதுதான், அதுக்காக குழந்தைய எங்க தூக்கிட்டு போற? தூக்கிட்டு போனதான மாத்த முடியும். எது மாத்த முடியுமா? அது இல்ல, இவன் காலையில ரொம்ப நேரம் தூங்குறான், அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் மாத்தி வாக்கிங் மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை கத்து கொடுக்கணும்ல. அதான் அறிவு இருக்கா உனக்கு? பச்சை குழந்தை, அதால எப்படி நடக்க முடியும்? அறிவு இருக்கா உங்களுக்கு? அதனாலதான் நான் தூக்கிட்டு நடக்கிறேன். குழந்தைக்கு வாக்கிங் காட்டுறேன்னு சொல்லிட்டு நீயே குழந்தை மாதிரி தவந்துகிட்டு போனா எப்படி? நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு போய் தொலை. பீட